பிரிட்டன் ராணி எலிசபெத்தின் கணவர் பிலிப் உடல்நலக்குறைவால் 99வது வயதில் காலமானார். அவரது வாழ்க்கை வரலாறு கூறும் சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம். பிரிட்டன் ராணி எலிசபெத்தின் கணவரும் எடின்பர்க் கோமகனுமான பிரின்ஸ் பிலிப் கடந்த 1921 ஆண்டு ஜூன் 10 கிரீஸ் நாட்டில் பிறந்தார். கிரீஸ் டென்மார்க் நாடுகளின் இளவரசராக இருந்த ஆண்ட்ரூவின் ஒரே மகனான பிலிப் கிரீஸ் தீவுகளில் ஒன்றான மோன் ரெப்போஸில் பிறந்தார். டாட் மவுண்டில் உள்ள கல்லூரியில் பிலிப் படித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த பிரிட்டன் அரசரின் மகள் எலிசபெத்துடன் பழக்கம் ஏற்பட்டது. ஏற்கனவே உறவினரான எலிசபெத் இளவரசர் பிலிப்பை காதலிக்க தொடங்கினார். இதையடுத்து பிரிட்டன் அரசர் 6 ஜார்ஜிடம் பிலிப் பெண் கேட்டார். இதற்கு பிரிட்டன் அரசரும் சம்மதம் தெரிவித்ததால் கிரீஸ் டென்மார்க் அரச பட்டங்களை துறந்த பிலிப் கடந்த 1947 எலிசபெத்தை கரம் பிடித்தார். திருமணத்திற்கு முன்பு பிரிட்டன் அரசனின் விருப்பத்திற்கு இணங்க எடின்பர்க் கோமகனாக முடிசூட்டிக் கொண்டார். பிரிட்டன் மக்களின் பெரும் அன்புக்கு பாத்திரமான பிலிப் எலிசபெத் தம்பதிக்கு சார்ல்ஸ், ஆண்ட்ரூ, எட்வர்ட் ஆகிய மகன்களும் ஹேன் என்ற மகளும் உள்ளனர். பிலிப் தம்பதிக்கு 8 பேர குழந்தைகளும் 10 கொல்லு பேர குழந்தைகளும் உள்ளனர். கடந்த 2017 இருதய கோளாறு காரணமாக பொது வாழ்க்கையிலிருந்து விலகிய பிலிப் வின்ஸ்டர் கேசலில் உள்ள அரசு மாளிகையில் தங்கி சிகிச்சை பெற்று வந்தார். கடந்த 28 நாட்களாக இருதய தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த தகவலை பக்கிங்காம் அரண்மனை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து அரச குடும்ப வரலாற்றில் மிக அதிக காலம் இளவரசராக இருந்தவர் பிலிப் என்பது குறிப்பிடத்தக்கது.